வெல்கம் டு தெங்காசி சமையல். இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு. கடாயை எடுத்துக்கிடுறோம், அதுல கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சுட்டோனையும் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து தூவிக்கிடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட ஏலை பட்டை கிராமம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் இதை ஆட் பண்றேன்னா குழம்பு வந்து நல்லா வாசனையா இருக்கும். நல்லா வதங்கி வாசனை வருது. இது கூட 10 பொடி உள்ளிய கட் பண்ணி வச்சிருக்கேன், இத ஆட் பண்றேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இத கூட கருவேப்பிலை ஆட் பண்றோம். கருவேப்பிலை நல்லா வதங்கிருச்சு. கருவ கூடாது, அப்பனா தான் கொஞ்சம் நல்ல வாசனையா இருக்கும். இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், இதல ஆட் பண்றேன். குழம்புக்கு தேவையான உப்பு வந்து இப்போ நான் ஆட் பண்ணிருக்கேன். ஏன் இப்பவுமே ஆட் பண்றேன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிரும். தெங்காசி சைடு அந்த மாதிரி செய்யலாம். நாட்டு தக்காளி கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். நாட்டு தக்காளி எடுத்தவங்க ஒன்னு வந்து குறைச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்றேன்னா நாட்டு தக்காளியில வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமா இருக்கும், ஹைபிரிட் தக்காளி வந்து புளிப்பு கம்மியா இருக்கும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட பூண்டு இஞ்சியும் அரைச்சு வச்சிருக்கேன், இங்க தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதே நல்லா ஆட் பண்ணி வதக்கணும். இஞ்சி பூண்டை வந்து தக்காளி வெங்காயம் சேர்த்து வதக்கின பிறகு ஆட் பண்ணுங்க, ஏன்னா முதலே சேர்த்தா வந்து அடி பிடிக்கும். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நான் ஒரு முறி தேங்காய் எடுத்து நல்லா மையா அரைச்சு வச்சிருக்கேன், இதில் ஆட் பண்றேன். தேங்காய் ஏற்கனவே அரைச்சு ஊத்திட்டோம். இப்போ உள்ளியை வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன், அதை அரைச்சு ஊத்துறேன். இது செய்யும் போது மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க, ஏன்னா இல்லைன்னா அடி பிடிக்கும். இது கூட தேவையான அளவுக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். நான் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். இப்பவுமே முட்டையை ஆட் பண்ணக்கூடாது, நல்லா குழம்பு கொதிச்சு வத்தின பிறகுதான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா முட்டை கலங்கிரும். குழம்பு நல்லா கொதிச்சு வத்திருச்சு. இப்ப முட்டையை ஆட் பண்றோம். எங்க வீட்டுக்கு தேவையான அளவு முட்டையை நான் எடுத்திருக்கேன். முட்டையை ஊத்தும் போது சிம்ல தான் தீய வச்சிருக்கணும், ஏன்னா இல்லைன்னா அடி பிடிச்சிரும். முட்டையை அடைச்சி ஒன்னா ஆட் பண்றேன். முட்டை ஒவ்வொன்றும் ஊற்றும் போது கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்று ஒன்றும் சேர்ந்து ஒட்டிக்கிடும். முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. என் சேனலை பார்த்ததுக்கு நன்றி. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.